श्री गुरुभ्यो नमः। तोटकाष्टकम् श्लोकम् एट्टु। इंद श्लोकतोड विळक्कम्। विदितानमया विषदैक कला नच किंचन कांचनमस्ति गुरो धृतमेव विधेहि कृपां सहजां भवशंकर देशिकमे शरणम्। ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குருங்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தோட்டக்காச்சாரியரும் அவர் இயற்றின தோட்டக்காஷ்டகமும் ஒரு அழகான எடுத்துக்காட்டு. சங்கர பகவத் பாதாளோட சிஷ்யர்களில் பத்மபாதரும் சுரேஸ்வரரும் நிறைய சாஸ்திரங்கள் உபனிஷத்கள் அதெல்லாம் படித்தவா. ஹஸ்தாமலகருக்கு இயற்கையாகவே இறைநிலைனா என்ன, பகவான்னா என்ன, சிதானந்தம்னா என்ன அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு இயற்கையாகவே இருந்தது. ஆனா கிரி அப்படிங்கிற ஆனந்தகிரி தோட்டக்காச்சாரியருக்கு இது எதுவுமே கிடையாது. முறையாக சாஸ்திரம் பயின்றதும் கிடையாது, தானாக உணரும் திறமையும் தன்மையும் அவருக்கு கிடையாது. உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கரர் நான் கிரி வரட்டும் காத்துருக்கேன் அப்படின்னு சொன்னபோது பத்மபாதர் சங்கரர்கிட்ட நீங்க கிரிக்கு சொல்லி கொடுக்கறதும் இதோ இந்த சுவற்றுக்கு சொல்லி கொடுக்கறதும் ஒண்ணுதான், எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம எந்த விதமான பயிலும் தன்மையும் இல்லாம நீங்க சொல்லி கொடுக்கறத வாங்கி கொள்ளும் பக்குவமோ திறமையோ எப்படி இந்த சுவற்றுக்கு கிடையாதோ அதே மாதிரிதான் கிரிக்கும் அது கிடையாது அப்படின்னு பத்மபாதர் சொல்றார். அந்த தருணத்துலதான் சங்கரர் கிரியோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும்னு கிரிக்கு அருள் புரிஞ்சு எங்கேயோ அவருடைய துணிகளை துவைத்து கொண்டிருந்த கிரிக்கு ஞானத்தை வழங்கி கிரி வரும்போதே அப்படி ஒரு பேரானந்த நிலையில இயற்றினது தான் தோட்டகாஷ்டகம். சங்கர பகவத் பாதால் எழுதின பல பல ஸ்லோகங்கள் இன்னைக்கும் நாம சொல்றோம். அதே மாதிரி அவர்களோட சிஷ்யர் எல்லாருமே வந்து ஸ்லோகங்கள் இயற்றிருக்கா. ஆனா இன்னைக்கும் நம்ம எங்க ஒரு குருவை பார்க்க போனாலும் குருவுக்கு நம்மளுடைய நமஸ்காரங்கள் சொல்லணும் அப்படின்னாலும் 2500 வருஷங்களுக்கு அப்புறமாவும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறது பத்மபாதரோ சுரேஸ்வரரோ ஹஸ்தாமலகரோ இயற்றின ஸ்லோகம் இல்லை, தோட்டக்காச்சாரியர் இயற்றின தோட்டக்காஷ்டகம் தான். குருவோட கருணைங்கிறது அப்பேற்பட்டது. அவருடைய அருள் இருந்தா ஒண்ணுமே இல்லாதவா கூட வாழ்க்கையில எல்லா தடைகளையும் கடந்து குருவையும் அடைந்து பகவானையும் அடைந்து பேரானந்தத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு இருக்க முடியும்? விதிதானமயா விஷதைக கலா. தன்னுடைய அறியாமைய தோட்டக்காச்சாரியர் இந்த இடத்துல சொல்றார். விதிதா ந மயா விஷதா ஏக கலா. விதிதா புரிஞ்சு கொள்றது, ந எதையும் புரிஞ்சு கொண்டதில்லை. யாருன்னா மயா நான். விதிதா முறையாக ஏக கலா எந்த விதமான ஆற்றலையோ எந்த விதமான ஞானத்தையோ எதையுமே நான் முறையாக கத்துண்டதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ந ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு. எந்த விதமான செல்வமும் என்கிட்ட இல்லை. ந ச ந இல்லை, ச அது மாத்திரம் இல்லை. கிஞ்சன எதுவுமே, காஞ்சனம் செல்வம், அஸ்தி குரு என்கிட்ட எதுவுமே இல்லை. திருத்தம் ஏவ விதேகி கிருபாம் சகஜாம். திருத்தம் ஏவ
அந்த ஒரு க்ஷணத்திலேயே விதேஹி வாரி வழங்கிறது, தாராளமாக கொடுக்கிறது. எதை அப்படின்னா கிருபாம், குருவோட அருள், கருணை, சகஜாம், அதை மிகவும் சகஜமாக நீங்கள் கொடுத்துருக்கேள். என்னுடைய ஆச்சாரியரான சங்கரரே, நீங்கள் தான் எனக்கு புகலிடம். நான் எந்த விதமான கல்வியும் கற்கவில்லை, எனக்கு எந்த விதமான சாஸ்திரத்திலேயும் தெளிவான புத்தியும் இல்லை. தெளிவா நான் ஒண்ணுமே படிச்சதில்லை, அதை பத்தின ஞானமும் எனக்கு கிடையாது. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எந்த விதமான செல்வமும் இல்லை. உங்களோட பெயரை இந்த உலகத்துல நிலைநாட்டுற மாதிரி எனக்கு படிப்பும் இல்லை. கிருப்பைங்கிறது உங்க கூட பிறந்த குணம், ஏன்னா நீங்க அப்பேற்பட்ட சூரியன் மாதிரி இருக்கும் குரு. சகஜாம், காரணமே இல்லாம கருணை பொழியறது, அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அதை என் மேல நீங்க காமிச்சிருக்கேன் அந்த கருணைய. அப்பேற்பட்ட சங்கரரே, என்னோட குருவே, நான் உங்களுக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு புகலிடம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். கருணையின் இருப்பிடமான சங்கர பகவத் பாதாளுக்கு கோடானு கோடி நமஸ்காரம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.